Hello friends, welcome to Thirumathi Tamilars channel. Nam innikku indha video la edha pathi paaka porom appdin kettingana rombave useful ana video da. Enna appdin kettingana konja naalukku munnala varaikkum thakkali kilo 120 rupaya varaikku vaangitirundhom. Adha yaarume marandhirukka maattom. Ana ippa pathinga appdina thakkali season start a irukudhu. So thakkali pathinga appdina indha vaaram sandhaiyila 10 rupaykku 2 kilo thakkali. So en veettukara na nariya thakkali vaangittu vara sonna. Edhukaga appdin kettingana indha maadhiri time la nama thakkali vechi thakkali oorga panni vechikittom appdina 6th month la irundhu 1 year varaikku kette pogadhunga idha idli dosa chapati adukapra soodana sadam adu mattum illanga thayir sadam sambar sadathukku superana combination sollumbode naakle etchi urudhu andha alavukku sambar sadam thayir sadathukku idhu oru good combination indha thakkali oorga so indha maadhiri season la nama thakkali oorga panni vechikittom appadina 6 maasam oru varsham varaikku namakku kavalaiye illanga so adanalada dhaan lunch box ku kuda neenga madhyana kulandhengalukku lunch box kuduthu விடும்போது கூட டக்குன சூடான சாதம் வடிச்சு அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் தக்காளி அந்த ஊர்கா எடுத்து போட்டு கலரி கூட கொடுத்து விட்டுறலாம் அவ்வளோ ஈஸியா இருக்கும் சோ இத நம்ம ஒரு டைம் செஞ்சு வெச்சிட்டோம் அப்படினா சோ அதனால தான் நம்ம இன்னைக்கு தக்காளி ஊர்கா தான் பண்ண போறோம் தக்காளி ஊர்கா பண்றதுக்காக நான் இந்த மாதிரி தக்காளி நல்ல பழமா பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த தக்காளி தான் நம்ம 1 கிலோ தக்காளி வரைக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தக்காளியில இந்த பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு தக்காளியை அப்படியே ரஃபா கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளியை நல்ல வேக வைக்க தான் போறோம் சோ அதனால ரஃபா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்கிரிடியன்ட்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் பண்றதுக்கும் பாத்தீங்க அப்படினா அவ்வளோ டைம் எடுக்காது இன்கிரிடியன்ட்ஸ்மே ரொம்ப கம்மி சோ ரொம்ப ஈஸியாவே தக்காளி ஊர்கா பண்ணிரலாம் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இன்னும் இது மாதிரியான நிறைய वीडियोस பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா வந்து சேரும் இப்போ வாங்க தக்காளி ஊர்கா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தறலாம் இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு தக்காளி பாத்தீங்க அப்படினா சும்மா ரஃபா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன நம்ம நல்லா வேக வைக்க போறோம் இங்க பாத்தீங்க அப்படினா ஒரு 2 ஸ்பூன் கடுகு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ்ல ஒரு எம்டி கடாய் வச்சிருக்கேன் இந்த எம்டி கடாயில இந்த 2 ஸ்பூன் கடுகு 2 ஸ்பூன் வெந்தயத்தை நம்ம சேர்த்துட்டு நான் எண்ணெய் எதுமே சேர்க்கல பாத்துるீங்க சோ இத நம்ம அப்படியே ட்ரையா வறுத்துக்க போறோம் நல்லா அப்படியே மீடியமான फ्लेம்ல வச்சு வறுங்க ஏன்னா கரிஞ்சிர கூடாது கரிஞ்சது அப்படினா அந்த கரிஞ்ச ஸ்மெல் ஊர்காயில வரும் உங்களுக்கு கடுகு வெடிக்கிற சத்தம் கேக்கும் வெந்தயமும் பாத்தீங்க அப்படினா நல்ல பொன்னிறமா வறுபட்டுருச்சு கடுகு நல்லா வெடிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நம்ம தனியா எடுத்து வெச்சுக்கலாம் இத வந்து மிக்ஸில போட்டு நம்ம நல்ல பவுடரா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு அத தனியா ஒரு பவுல்ல எடுத்து வெச்சாச்சு இப்போ நம்ம இந்த அதே எம்டி கடாயில எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டிய இல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு ஊர்கா அப்படினாலே கல்லுப்பு சேத்தாதான் நல்லா இருக்கும் சோ நம்ம கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் லாஸ்ட்ல உப்பு பாத்துக்கலாம் இப்போதைக்கு இந்த தக்காளி வேகற அளவுக்கு நல்ல கல்லுப்பு சேர்த்துட்டு இது நல்ல வேக வச்சிடலாம் இந்த தக்காளியில இருந்து இறங்கக்கூடிய தண்ணிலே இந்த தக்காளி நல்லா வெந்துரும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வெச்சுக்கலாம் தக்காளி வேகிறதுக்குள்ள நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற இந்த வெந்தயத்தையும் கடுகையும் பவுடர் பண்ணிட்டு வந்திரலாம் அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படினா ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் சோ அதையும் நம்ம ஊற வெச்சுக்கலாம் புளி நல்லா ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம இத பவுடர் பண்ணிட்டு வந்திரலாம் இப்போ நம்ம அந்த பவுடர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இங்க பாத்தீங்க அப்படினா புளியும் கரைச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ தக்காளி எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க தக்கா தண்ணி எதுவுமே நான் சேக்கல ஆனா தக்காளியில எவ்வளவு தண்ணி வந்திருக்கு அப்படினு பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்போவே உங்களுக்கு தெரியும் அந்த தக்காளியில தோல் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு அந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம கரைச்சு வச்சிருக்கிற இந்த புளியை சேர்த்துக்கலாம் இந்த புளியிலே தக்காளியை இன்னும் நல்லா வேக வச்சிடலாம் Thank you.
அளவுக்கு வதங்கி இருக்கு இது இப்படியே எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்ல அப்படினா இத மிக்ஸி ஆற வெச்சி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் எனக்கு இப்படி இருந்தது அப்படினா புடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த தக்காளி தோல் எல்லாம் இருந்தது அப்படினா புடிக்கும் புடிக்காதவங்க மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இத எடுத்து தனியா வெச்சிட்டு ஊர்காயை நம்ம தாளிச்சிரலாம் இந்த மாதிரி ஊர்கா தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஸ்டவ்ல வெச்சிட்டு ஊர்கா அப்படினாலே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் தான் கண்டிப்பா சேக்கணும் அப்படின அவசியம் கிடையாது ஆனா நல்லெண்ணெய் சேத்தீங்க அப்படினா நல்லா இருக்கும் கொஞ்சம் ஒரு 100 நல்லெண்ணெய் எடுத்துக்கேன் அதுல கொஞ்சம் மட்டும் மிச்சம் எடுத்து வச்சிட்டு மீதி நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ கொஞ்சம் கடுகு அது கூடவே ஒரு 10 அளவுக்கு வெந்தயம் நிறைய வெந்தயம் சேர்த்துக்க வேண்டாம் 10 அளவுக்கு மட்டும் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகும் வெந்தயமும் நல்லா பொடிட்டோம் கடுகும் வெந்தயமும் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நான் ஸ்டவ் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா மசாலா சேக்கிறதுக்கு முன்னால எண்ணெய் ரொம்ப சூடா இருந்தது அப்படினா மசாலா தீஞ்சிரும் ஊர்கா டேஸ்டே கெட்டு போயிடும் அதனால எண்ணெய் ரொம்ப சூடா இருந்ததனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் மீடியமான ஹீட்ல இருக்கு இந்த டைம்ல பாத்தீங்க அப்படினா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கலாம் மசாலா தீஞ்சிச்சு அப்படினா நல்லா இருக்காது நல்லெண்ணெய் சேர்த்ததனால தான் இந்த மாதிரி நொரநொரியா இருக்கு அதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு எடுத்து வச்சோம்ல அந்த கடுகு வெந்தயம் அதையும் இதல சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து mix பண்ணிட்டு இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கேன் அந்த புளியும் அந்த தக்காளியும் எடுத்து சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் நம்ம வேக வச்சு தக்காளி எடுத்து சேர்த்து நல்லா வதக்கியாச்சு ஒரு 5 டு 10 மினிட்ஸ் வதக்கி இருக்கோம் இப்போ அந்த எண்ணெய் எல்லாம் பாத்தீங்க அப்படினா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாத்தீங்க அப்படினாலே தெரியும் நல்லெண்ணெய் சேக்கலாம் அப்படினா கூட நீங்க வீட்ல இருக்க வழக்கமா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரிஃபைண்ட் ஆயில் கூட நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமா மீதி ஆல்ரெடி எடுத்து வச்சு அந்த நல்லெண்ணெய் இதுக்கு மேலவே சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிர வேண்டியதான் இப்போ இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டில்ல போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான் சூப்பரா தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் ஆறனதுக்கு அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி அதோட கலர் அதுக்கு அப்புறம் அந்த நல்லெண்ணெய் அப்படியே மெதக்க மெதக்க சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கு நம்மளோட தக்காளி ஊறுகா அதோட ஸ்ட்ரக்சர் கூட பாத்தீங்க அப்படினா அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அதோட கலர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குது இப்போ அதோட டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கறத பாத்துறலாம் சொல்ல வார்த்தை இல்ல அவ்வளவு டேஸ்டா வந்திருக்கு தக்காளி ஊறுகாய் அட்டகாசமா இருக்குது ஒரே ஒரு டைம் நீங்க இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா திரும்பி திரும்பி இதே ட்ரை பண்ணுவீங்க ஆனா ஒரு டைம் பண்ணீங்க அப்படினாலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க 6th मंथல இருந்து 1 இயர் வரைக்கும் அப்படியே வெச்சுக்கலாம் கெட்டு போகாம ஊறுகாய் எடுக்கும்போது எப்பவுமே ஈரம் படாம பாத்துக்கணும் நீங்க எடுக்க கூடிய ஸ்பூன் பாத்தீங்க அப்படினா ட்ரையா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல அப்படினா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே फ्रेंड्स நீங்களும் இதே மாதிரி வீட்ல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதே அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க இன்னும் இது மாதிரியான நிறைய वीडियोस பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கனா நம்மளோட சேனலை Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா வந்து சேரும் நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி